வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதலடை பருவத்தேர்வு 2024 வகுப்பு 11 வேதியியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் குவஷன் பேப்பர். இதான் 11th கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மீடியம் டெஸ்ட்டுக்கான தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் குவஷன் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த குவஷன் பேப்பர் உடைய குவஷன் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மீடியம் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் குவஷன் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4x2 8, இதில் ஒப்பு அணுநிறை வரையறை, வினை கட்டுப்பாட்டு காரணி என்றால் என்ன, Mn2+ மற்றும் Cr3+ ஆகியவற்றின் எலக்ட்ரான் அமைப்பை தருக, அவகோட்ரா கருதுகோள் பற்றி குறிப்பு வரைக, வெப்ப இயக்குவலின் பூஜ்ஜிய விதியினை கூறு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தினா நமக்கு 4x3 12, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு காந்த குவாண்டம் என் பற்றி சிறு குறிப்பு வரைக, நல்லியல்பு வாயுகள் இயல்பு வாயுகள் வேறுபடுத்துக, கிப்ஸ் கட்டில ஆற்றலின் சிறப்பியல்புகளை விளக்குக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாசிக்கன் முறையில் கரிமச் சேர்மங்களில் காணப்படும் நைட்ரஜனை கண்டறிவதில் நடைபெறும் வேதிவினைகளை விளக்குக. அடுத்து 2x5 10, ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக, ஹெயின்ஸ்பர்க்கின் நிச்சயமற்ற கோட்பாட்டை விளக்குக, ஜூல் தாம்சன் விளைவு வரையறு, அமோனியாவுடன் வினைபுரிந்து அடர் வெண்ணிற புகை NH4Cl தருக, புகை அச்சு சிஎல் அருகில் தோன்றுவது ஏன். அடுத்து தன்னிச்சை செயல்முறை என்றால் என்ன, தன்னிச்சை செயல்முறைகளுக்கான நிபந்தனைகளை தருக, வெப்ப இயக்கலுடைய 3வது விதி ரொம்ப ரொம்ப முக்கியம், அமைப்பின் அடிப்படையில் கரிமச் சேர்த்தலை வகைப்படுத்தலை விரும்புக. ஸோ இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மீடியம் டெஸ்ட்டு, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் போத் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருந்தால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவனாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட் போஸ்ட் மீட்டம் ரிலேட்டடாக கொடுக்க போகிறோம். ஸோ அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷேர் ஆகும் உங்களுக்கு. தேங்க்யூ.